கலை திட்டம் எவ்வாறு அமைந்திருக்கும், எவ்வாறான வினாக்கள் வந்திருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அந்த வகையிலே இதில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக சில பகுதிகள் உங்களோடு கலந்துரையாட வேண்டும். அதிலே குறிப்பாக கல்வி சீர்திருத்தங்கள், கல்வி மறுசீரமைப்பு என்ற வகையிலே இந்த ரெண்டாவது வினாவை ஓரளவுன்றே நாங்கள் பார்ப்போம். பெரிய வினா, 15 வினாக்களுக்கு உருவான வினா. கல்வி மறுசீரமைப்பு மற்றும் மதிப்பீடு கணிப்பீடு தொடர்பாக தற்கால போக்கினை அடிப்படையாக கொண்டு மிகவும் பயனுறுதி வாய்ந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறையினை வலுப்படுத்தும் நோக்கில் பாடசாலை மட்ட கணிப்பீடு ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட் செயல்முறையானது 2017 வருடத்திலிருந்து புதிய வடிவில் செயற்படுத்தப்படுகிறது. எனவே இவர்கள் இந்த எஸ்பி எம், அதாவது ஸ்கூல் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நாங்கள் போன முதல் கிளாஸ்ல நாங்கள் பார்த்தோம் நினைக்கிறேன். எனவே அவ்வாறு பாடசாலை மட்டத்தில் இந்த கணிப்பீடு ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட் எவ்வாறு இடம்பெறுகிறது, அதற்கான இலங்கையினுடைய அடிப்படைகளையாவது, தற்பொழுது நிலையில எதிர்காலத்தில் இந்த ஸ்கூல் அசஸ்மெண்ட் சம்பந்தமாக எவ்வாறான போக்குகள் கையாளப்பட இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. எனவே அந்த வகையில் நாங்கள் இந்த பாடசாலை மட்ட மேற்பார்வை என்கின்ற வகையிலே இந்த எஸ்பிஏ எவ்வாறு அமுல் நடத்தப்படுகிறது, இலங்கையிலே இந்த எஸ்பிஏ எவ்வாறு ஆரம்பத்திலிருந்து அமுல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக, தற்போதைய நிலையிலே புதிய கல்வி மறுசீரமைப்புல இந்த எஸ்பிஏ சம்பந்தமாக எவ்வாறான முன்மொழிவுகள் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் அவங்களுக்கு தேவையான பகுதியாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த பாடசாலை மட்ட கணிப்பீடு சம்பந்தமாக, பாடசாலை மட்ட கணிப்பீடு சம்பந்தமாக என்னுடைய ஒரு கையேடு இருக்கிறது. இது உங்களிடம் இருக்கிறதா அல்லது இந்த கிளாஸ் முடிய நான் உங்களுக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுறேன், ரைட்? எனவே இந்த கல்வி பாடசாலை மட்ட செயல்முறை சம்பந்தமாக இதில் இரண்டு வினாக்கள் தந்திருக்கிறார்கள் பாருங்கள். பாடசாலை மட்ட கணிப்பீடு என்றால் என்ன என்பதை சுருக்கமாக விளக்குக. இக்கணிப்பீட்டு நிகழ்ச்சி திட்டத்தினை வினைத்திறனாக செயல்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கூடிய அனுகூலங்கள் யாவை என்பதனை விளக்கியிருக்குது. ஆனால் இந்த இவனோட பீடிகையில் இந்த கல்வி மறுசீரமைப்பு மற்றும் மதிப்பீடில் இந்த கணிப்பீடு தொடர்பான தற்கால போக்கு ஏன் இது பாடசாலையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பது சம்பந்தமாகத்தான் அவர்கள் வினாக்களை போட்டிருக்கிறார்கள், ரைட்? எனவே இவ்வாறான பகுதி வினாக்கள் அவர்கள் நாங்கள் எதிர்காலத்திலையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு பொதுவாக அந்த விடயங்கள் தொடர்பான விடயம் தெரிந்திருக்க வேண்டும், ரைட்? எனவே கல்வி மறுசீரமைப்பு, கல்வித்துறையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மற்றும் நவீன போக்குகள் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு வினைத்திறமான, வினைத்திறன் மிக்கதான ஒரு கற்றல் கற்பித்தல் கோட்பாடுகளை வலுப்படுத்தல் என்பதுதான் இந்த பாடசாலை மற்றும் கணிப்பீட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கமாக காணப்படுகிறது. அதாவது கல்வி மறுசீரமைப்பு, கல்வித்துறையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நவீன போக்குகளை அடிப்படையாக கொண்டு
ஒரு வினைத்திறன் மிக்க கற்றல் கற்பித்தல் கோட்பாடுகளை வடுப்படுத்தல் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இலங்கையில் இந்த பாடசாலை மட்ட கணிப்பீட்டு நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட், எழுத்து மூலமாக அளவிட முடியாத மனிதனுடைய மாணவர்களுடைய பல்வேறு ஆற்றல்களை இனங்காணுவதற்கு இந்த பாடசாலை மட்ட கணிப்பீட்டு முறை முக்கியமானதாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. ரைட், எனவே இது தான் இவர்களும் அங்கு பீடிகையாக போட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நாட்டில் கல்வித்துறையில மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அந்த மாற்றங்களின் ஊடாக இந்த அந்த மதிப்பீட்டு நிகழ்ச்சி திட்டம் கற்றல் கற்பித்தல் செயல்முறையில மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகிறதோ அதே போல கற்றல் கற்பித்தல் முறைகளையும் இந்த மதிப்பீட்டு முறையிலையும் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ரைட், அப்ப எனவே இலங்கையில அந்த வினாவுல வந்திருக்கிறது 2017 அது மீண்டும் புதிதாக மாற்றங்களோடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது அந்த வினாவுல சொல்லப்பட்டிருக்கிற விடயம். அதாவது இந்த கணிப்பீட்டு நிகழ்ச்சி திட்டம் ஏற்கனவே அமுல் நடாத்தப்படுகிற இலங்கையில அது 2017 ஒரு புதிய வடிவில் செயற்படுத்தப்படுகிறது என்பது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரைட், அப்ப எனவே நாங்கள் ஒரு சுருக்கமாக இலங்கையினுடைய இந்த பாடசாலை மட்ட கணிப்பீட்டு நாங்கள் நோக்குகிற பொழுது, ரைட், இலங்கையில பாடசாலை கலை திட்டம் தொடர்ந்தும் ஒரு பரீட்சை மைய முறையை யாகத்தான் கொண்டு காணப்பட்டது தற்பொழுதும் காணப்படுகிறது. எனவே இலங்கையில இந்த பரீட்சை மைய கல்வி முறையிலிருந்து அதனை மாற்றுவதற்காக எக்ஸாம் ஓரியன்ட் என்கின்ற அந்த நிகழ்விலிருந்து அதனை மாற்றுவதற்காக இலங்கையில பல்வேறு கல்வி மறுசீரமைப்புகள்ல சிபாரசுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 1945 அறிமுகம் செய்யப்பட்ட ஹந்தச நிகழ்ச்சி திட்டம், அதே போல 45 கண்ணங்கர சீர்திருத்தங்கள், இந்த 72 கொண்டு வரப்பட்ட தொழிற்கல்வி பாடங்கள் போன்றவை அனைத்தும் மறுசீரமைப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கிற அனைத்து சந்தர்ப்பங்களிலையும் இந்த கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிற அனைத்து சந்தர்ப்பங்களிலையும் மதிப்பீட்டு முறைகள்ல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமானது. ரைட், எனவே இலங்கையில தேசிய கல்வி ஆணைக்குழு 92 அறிமுகம் செய்யப்பட்ட தேசிய கல்வி ஆணைக்குழு அறிக்கையிலையும் தேர்ச்சி மைய கற்றல் தேர்ச்சி கொண்ட மாணவர்களை உருவாக்குவதற்கான தேவை முன்மொழியப்பட்டது. ரைட், அப்ப அங்கதான் இந்த முன்மொழிவுல பரீட்சை முறை மாற்றம் வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட், எனவே புதிய கல்விக்கான புதிய மதிப்பீட்டு சட்டகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் மதிப்பீட்டு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் காலத்துக்கு காலம் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற எல்லா மறுசீரமைப்புகளும் இல்லை சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக காணப்படுது. எனவே அந்த வகையில தான் மாணவர்கள மதிப்பீடு செய்வதற்காக நடைமுறையில் பரீட்சை முறையில மாற்றங்களை கொண்டு வரல், மாணவர்கள் இடைவிலகலை குறைத்தல், மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான கற்றல் அனுபவங்களை வழங்கும் நிறுவனமாக பாடசாலையை மாற்றியமைத்தல் என்பவற்றினுடைய அடி